ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குக்கு எஃப்எம் ஆப்போட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குக்கு எஃப்எம் இந்த வேர்டை வந்து இப்போ நீங்கள் அதிகமாக காமனாகவே கேட்குறீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் பெரிய பெரிய சேனல்களோட வீடியோஸ் முன்னாடி கண்டிப்பாக இந்த குக்கு எஃப்எம் ஆப்போட ஆட் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த குக்கு எஃப்எம் ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆப் தான். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இது ஒரு சைனா ஆப்னு, பட் இது சைனா ஆப் கிடையாது, இந்தியன் ஆப் தான். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பேஸ்ட் கம்பெனி. இந்த குக்கு எஃப்எம் பிளாட்ஃபார்ம்ல 2018 மூணு பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. ஸோ அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லால் சந்த் பிஷு, வினோத், மீனா, விகாஸ் கோயல். இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப், இந்த குக்கு எஃப்எம் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்லைன் ப்ராட்காஸ்ட் ஆப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸை வந்து ஆடியோ புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குக்கு எஃப்எம் ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இல்லைன்னா டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் இருக்கும். அதாவது இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க அனைத்து புக்குமே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்டில், நீங்கள் வந்து ரீட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரீட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டோட்டல் எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ சைஸில், இப்போ நீங்கள் ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணுறதுக்கும் அந்த புக்கை நீட்டாக ரீட் பண்ணி அதை ஒரு கதையாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்டில் அந்த புக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் எதை சர்ச் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்களாக இருக்கலாம், இல்லைனா மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கலாம், கிட்ஸ் சம்மந்தமாக இருக்கலாம், ஹாரர் சம்மந்தமாக இருக்கலாம், த்ரில்லர் சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான எக்கச்சக்கமான ஆடியோஸ் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புக்ஸை ரீட் பண்ணி ஆடியோ ஃபார்மேட்டில் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பக்காவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படியாவது அந்த புக்கை ரீட் பண்ணணும், அதாவது புக் ரீட் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரைபர் இந்த குக்கு எஃப்எம் கூட இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு புக்கையுமே பார்த்திங்கன்னா. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்க முடியாது. இப்போ ஒரு ஆடியோ புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஒரு 2 or 3 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அந்த புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 month பார்த்தீங்கன்னா இவங்க 99 rupees ஒரு யூஸர் கொடுக்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 4 யூஸருக்கு, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் ஒரு 4 யூஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 monthக்கு கொடுக்குறாங்க. இதுவே 1 year பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு 899 rupees வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எந்த புக்ஸ் வேணாலும் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளாடி போயிட்டு ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கலாம். இதில் வந்து ஜோக்ஸ், காமெடி, மோட்டிவேஷன் ஸ்பீச், ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸை வந்து, அதாவது மல்டிபிள் லாங்குவேஜ் புக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அனைத்து விதமான புக்கோட ஆடியோ ஃபார்மேட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான புக்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஆடியோ ஃபார்மேட்டும் புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து 10 விதமான லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 விதமான இந்தியன் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த லாங்குவேஜ் இப்போ தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, குஜராத்தி, மராத்தி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட 10 இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ், இந்தியாவில் இருக்க 10 இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜில் இந்த ஆடியோ புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு புக் ரீட் பண்ணுற நபராக இருந்தால், உங்கள் புக் ரீட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தபிளான ஆப் தான். சில வீடியோக்கள் ஆடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டிருந்தேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்டோரியை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதை மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் புக் ரீட் பண்ணுறத விட ரொம்பவே பெட்டராக இருக்கும் அந்த ஃபீலிங். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 time பார்த்தீங்கன்னா 1 month பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 99 pounds ப்ரீமியம் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு புக் ரீட் பண்ணுற, ஒரு ஆடியோ புக் கேட்குறதா இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தனா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உள்ள 1 year இல்லைனா வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே மோடெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே எனேபிள் பண்ணி விட்டுக்காதீங்க. ஸோ மந்த்லி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி பேமெண்ட் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க.
ஸோ குக்கு எஃப்எம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தபிளான ஆப். ஸோ நமக்கு எந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ புக்ஸ் இது கூட இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து குக்கு எஃப்எம் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.